Hi friends, welcome to Jay's Kitchen. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மீன் குழம்பு. இந்த மீன் குழம்புல என்ன வித்தியாசம்னா, நம்ம ரெண்டு வகையான மீனை போட்டு இந்த குழம்பு வைக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ரெண்டு தக்காளி, பாதி வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்கணும். இப்போ அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம எடுத்து ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது 7 கத்திரிக்காய். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கத்திரிக்காய் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காயை நீங்கள் இப்படி கட் பண்ணிங்கன்னா அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வதக்க நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பூண்டு 7 பல், பச்சை மிளகாய் 3. தாளிக்கு தேவையான கொஞ்சம் வெந்தயமோ கொஞ்சம் கடுகு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. கொஞ்சம் புளி தண்ணியும் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலும் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் தேவையான அளவு. அப்புறம் கொஞ்சம் செசமி ஆயிலும் எடுத்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம கரைச்சிட போகிறோம். இது மாதிரி பேஸ்ட் மாதிரி வந்த உடனே நம்ம எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் எடுத்துருக்கிற ரெண்டு மீன் பேர் வந்து நவரை, தேங்காய் பாறை. அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மீன் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ரீஃபைண்ட் ஆயிலும் செசமி ஆயிலும் ஊற்றிக்கோங்க. அது கூட கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டும் பொரிஞ்சு வந்த உடனே அது கூட பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் ஆன உடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்த உடனே நம்ம கத்திரிக்காயையும் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கத்திரிக்காவும் தக்காளியும் கொஞ்ச நேரம் வெந்துட்ட அப்புறம் அது கூட நம்ம இந்த மிளகாத்தூள் பேஸ்ட் பண்ணதை போட போகிறோம். அது கூட மூணு பச்சை மிளகாவும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்த உடனே கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கா பார்க்கணும். கத்திரிக்காய் நல்லா வெந்த உடனே நம்ம அது கூட அரைச்சி வச்ச நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ சேர்க்கலாம். அது சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்த உடனே அது கூட கொஞ்சம் புளி தண்ணியை நம்ம சேர்க்கலாம். புளி தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மீனை சேர்க்கலாம். மீனை சேர்த்துட்டு அது கூட இந்த தேங்காய் பாலை ஊற்றணும். இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கு மேலே கொத்தமல்லியை போட்டால் சுவையான மீன் குழம்பு ரெடி. இந்த டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள்.